ப்ரொடியூசர் கவுன்சில், அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ஹவு தே ஆர் கண்ட்ரோல்ட் பை காலிவுட் மாஃபியான்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நம்ம எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க படம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழில் சொல்லணும்னா வாத்தியார். இந்த படம் என்ன விஷயம்னா, ப்ரொடியூசர்னு ஏதோ ஒரு சூடோ நேமை போட்டு விளம்பரம் படுத்திட்டு இருக்காங்க. அவங்களே அந்த படம் கிரியேட் பண்ணி இது இவங்க எடுத்திருக்க ஒரு புது ஃபார்முலான்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு காரணம் என்னன்னா, ஆல்ரெடி அவங்களோட ரெண்டு படம் பண்ண ப்ரொடியூசர்ஸோட நிலைமை என்னன்னா, ஒருத்தர் ஆஃபீஸே மூடிட்டாரு, இன்னொருத்தர் அதோட லாஸை வந்து ஒத்துக்க மாட்டுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுனில் படம் பண்ணாத ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த ஃபேமிலி வந்து பேசியிருக்காங்க. என்னன்னா, இப்போ என் பையன் உங்கள் பேனரில் நடிக்கிறதான் நாங்கள் வந்து பப்ளிசைஸ் பண்ண போகிறோம், அதுக்கான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அதோட விளம்பரமும் வந்து சைடில் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, அவுட் சைடர்ஸ் வரதை விடுங்க, இவங்களோட ஆதிக்கம் தியேட்டர் தாண்டி ப்ரொடியூசர்ஸ் லெவல் உள்ள வரைக்கும் போயிடுச்சு. ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கவங்க ஏன் இதை தட்டி கேட்க மாட்டுறாங்கன்னு தெரியல. மேபி இவங்களால ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு படம் வரும், பெனிஃபிட்ஸ் இருக்கோங்கிறதுனால கூட இருக்கலாம். ஸோ திஸ் ஃபேமிலி டிசைட் ஹூஸ் கொன்ன பி த ஹீரோயின், கொமெடியன், வில்லன் எல்லாமே. நீங்கள் படம் பண்ணுறீங்கன்னா ஓப்பனாக நீங்கள் தான் படம் பண்ணுறீங்கன்னு சொல்லாமே, அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்டுலன்ஸ் அண்ட் ஃபோர்ஜரி? யாரோ ஒரு ப்ரொடியூசரை சியூடோ நேமாக போட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணி மார்க்கெட் கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா நம்ம காலிவுட்ல வந்து எப்போ வந்து நியாயம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை எவ்ரிபடி இஸ் கீப்பிங் மம் ஆன் திஸ் வென் எவ்ரிபடி இன் த இண்டஸ்ட்ரி knows everything what's happening and SSC and its family is controlling everything including the producer council now. So namba Kollywood oda nelamba vandu adho gedi Kollywood mafia and the Kollywood gangs pathila na pesitten illaya. So na eppadi vandu dhairyama vandu na pesrano andha mari avangalala vandu na endha thappum pannala nu vandu pesa mudiyuma nu enakku theriyadhu. ஸோ நான் அக்யூஸ் பண்ண விஷயத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னை பற்றி காசு கொடுத்து மீடியா எல்லாருக்கிட்டையுமே வந்து தப்பு தப்பாக எழுதிட்டு இருக்கீங்க. சும்மா நான் இந்த ஷூட் த மெசஞ்சர், கில் த மெசஞ்சருங்கிற வேலைலாம் வந்து வச்சுக்காதீங்க. விசில் ப்ளோவர் ஆக்ட்லாம் இந்தியாவில் வந்துச்சு. இந்தியாவோட ஐபிசி சிஆர்பிசிலாம் வந்து நல்லா வெல் டிஃபைன்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இதே மீடியா கிட்ட பிஆர் கிட்டலாம் பே பண்ணி சும்மா ஒரு ரெண்டு விவசாயிங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு 10000 ரூபாய் கொடுத்து படிக்க வச்ச மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மணி லாண்ட்ரிங் டெக்னிக் தான். இந்த ஒரு விஷயத்தை யாருமே டினை பண்ண முடியாது. அதிகமான பிளாக் மணி இந்தியாவில் நம்ம கோலிவுட்ல தான் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் டிமானிட்டைசேஷன் வந்தப்போ கோலிவுட்ல இருக்க எல்லாரும் வந்து டிமானிட்டைசேஷனுக்கு அகெயின்ஸ்டா பேசினாங்க. எல்லா படத்துலையுமே அதுக்கு அகெயின்ஸ்டா டயலாக்ஸ் வச்சாங்க. ஏன் இன்ன வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க? ஸோ இதெல்லாமே மணி லாண்ட்ரிங் தாங்க. கோலிவுட்ல இருக்க எல்லாருமே வந்து மணி லாண்ட்ரிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ த ஹோல் சிஸ்டம் இஸ் கரப்டட். இதை பத்தி நான் பேசி வாய்ஸ் பண்ணா என்ன வந்து கெட்டவளா காட்ட வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ அதை பத்தி நான் கவலைப்படல. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், நான் அக்யூஸ் பண்ண கோலிவுட் ஃபேமிலிஸ், கோலிவுட் கேங், இவங்க எல்லாருமே முன்னாடி வந்து தான் வந்து புனிதர்கள் வந்து நிரூபிக்க முடியுமா? நான் தைரியமா சொல்றேங்க, முன்னாடி சொன்ன மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணதில்லை. யார் வேணாலும் என் மேலே எந்த கேஸ் வேணாலும் ப்ரூவ் பண்ணுங்க, என்னால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும் நான் வந்து எவ்வளோ நல்லவன். ஏன்னா என்கிட்ட எல்லா ப்ரூஃப்ஸ் அண்ட் எவிடன்ஸ். சூர்யா வுட் ஹவ் காட் வெரி இன்செக்யூர் ஃபார் ஷுர், பிகாஸ் ஆக்டிங்க்கு ஸ்பெல்லிங் கூட அவருக்கு தெரியாதுன்னு நான் ஓப்பனாக சொல்வேன். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், ஒரே ஷார்ட்ல நான் என்னோட டைலாக் சீனை முடிச்சுவேன், ஐயோ அவருக்கு ஆக்டிங் சுத்தமாக வராதுன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். He would take at least 10-20 shots for one simple scene. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் நடிக்கிறாரு. மேபி ஆல்சோ ஒரு சீன்ல வந்து கலையரசன் இறந்துடுவாரு. அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழுகணும். ஆப்வியஸ்லி சூர்யா வாஸ் டேக்கிங் மோர் டைம் டு ஈவன் கெட் இன் டு தட் மூட். நான் கிளிசரின் இல்லாமலே அந்த சீனை பண்ண, அந்த சீன் முடிச்சோடனே அங்க கேதர் பண்ணியிருந்த கிரவுட், த பப்ளிக் கிரவுட் கிளாப் ஹேண்ட்ஸ் ஃபார் மீ.
இது அங்க இருக்க ஏடில இருந்து டைரக்டர்ஸ்ல இருந்து எல்லா க்ரூக்குமே இந்த விஷயம் தெரியும் அண்ட் சோ மேபி சூர்யா காட் இன்செக்யூர் ஹி மேட் ஷூர் தட் நன் ஆஃப் மை போர்ஷன்ஸ் வேர் தேர் அண்ட் ஓகே நீங்க இப்போ ஞானவேல் ராஜாவோ விக்னேஷ் சிவனோ நான் இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எதுக்காக என்ன சக்சஸ் மீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டீங்க எதுக்காக அங்க இருந்த மெயின் ஆக்டர்ஸோட என்ன அங்க நிக்க வச்சிங்க சோ திஸ் இஸ் அ கேம் பிளேட் பை சூர்யா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை ஞானவேல் ராஜா டென்ட் ஸ்டாண்ட் அப் ஃபார் மீ அண்ட் விக்னேஷ் சிவன் ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட் ஹி டோல்ட் மீ ஓப்பன்லி It's pressure from Surya's side. I cannot do anything is what he also told me. Even he can't deny the truth what has happened. Maybe on the rendu scene, anga vandhadhukku kaaranam Vignesh Sivan da. Because story adu onnum panna mudiyadhu cut panna solli andha pona podun andha rendu scene vandu vechirundanga. And Surya cannot deny this. He anniki andha padu release aana po na andha padathula illa nu therinjappo. I know what kind of suicidal thoughts I got into and I conquered myself to march forward in my career. So the biggest Kollywood mafia is Shivakumar and Surya's family. Nariya scenes, nariya shots irundhathu. Because adhu or flashback story. And the story oda connection tha next part varum. But adukapram andha padam release aagra time la vandu indha mari Meera Mithun andha padathula irukanga news vandu vandapodu. Every media and press started to pick that up and everybody was writing about it. So it was like Meera Mithun in Thana Sendha Kootam, Supermodel in Thana Sendha Kootam, eager to see Meera Mithun in Thana Sendha Kootam. So indha maathri ellam ponadnala, I think Mr. Surya got very very insecure about it and avanga manager team la inda director ku pressure panirukanga. Indha ponnu yaaru, yen ivula pathi ivlo promotion poyittu irukku? ஏன் வந்து இவளை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸோ டைரக்டர் விக்னேஷ் சிவன் எக்ஸ்பிளைனும் பண்ணாரு இல்லை ஷீ இஸ் ஆல்ரெடி அ ஃபேமஸ் சூப்பர் மாடல் ஸோ எல்லா மீடியாவும் தெரியும் அவங்கள பிக்கப் பண்ணுவாங்கன்னு அண்ட் ஆடியோ லான்ச்சுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஏன்னா கீர்த்தி சுரேஷ்க்கு கம்ஃபர்டபுளா இல்லை நான் வரத்துக்கு அதனால நான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஓகே விடுங்க அது வந்து அடுத்த டாபிக் ஸோ அண்ட் ஐ தாட் ஓகே சரி மூவி வரட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு த மூவி காட் ரிலீஸ்ட் I was totally devastated. அந்த படத்துக்காக நான் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஐ வாஸ் டோட்டலி டோட்டலி டிவஸ்டேட்டட் பிகாஸ் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு சீன்ல மட்டும்தான் எனக்கு காமிச்சிருப்பாங்க பட் அந்த ரெண்டு சீன்லையும் ஐ காட் ஹியூஜ் தமிழியன் ஃபேன்ஸ் ஐ காட் அ ரியலி குட் நேம் ஃபார் மை ஆக்டிங் தேர் அண்ட் நான் டைரக்டர் கிட்ட கால் பண்ணி கேட்டும்போது அவங்க அப்படியே மாத்தி பேசினாங்க இல்ல மீரா இவ்வளவு சீன் தான் அப்படி இப்படின்னு சரி ஓகே ஃபைன் இந்த சின்ன ரோலுக்கு யார வேணாலும் கூப்பிட்டு பண்ணிருக்கலாமே ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை மை டைம் வாஸ் வேஸ்டட் ஹியர் சோ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 நாளா நெப்போட்டிசம் பத்தி பேசிட்டு இருக்கேன் ஒரு 3 நாளா வந்து இந்த நெப்போட்டிசம்ல சம்பந்தப்பட்ட கோலிவுட் மாஃபியா கேங் கோலிவுட் ஃபேமிலிஸ் பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இதனால என்ன ஆயிருக்குன்னா என் மேல எப்பயோ ஒரு தருவாயில என் மேல சுமத்தப்பட்ட ஃபேக் கேசஸ் ஆகட்டும் ஃபேக் அலிகேஷன்ஸ் ஆகட்டும் அதை எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணி இப்போ எல்லா யூடியூப் மீடியா வந்து அதை எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க சரி பரவாயில்ல போட்டு போங்க ஸோ இப்போ நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன் சரி நான் வந்து ஃப்ராடு நான் ஏமாத்திட்டேன் அப்படி எல்லாருமே சொல்றீங்க சரி அப்படி நான் ஃப்ராடு ஏமாத்திட்டேன் அப்படின்னா என்னால ஏமாத்தப்பட்ட ஏதாவது ஒரு பொண்ணோ இல்ல நபரோ யாராவது முன் வந்து என் மேல லீகல் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதை நான் ஹேண்டில் பண்றேன் ஆல்ரெடி நான் என்னோட தப்பெல்லாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி நிரபராதி நிரூபிச்சு குற்றவாளிக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் திருப்பி மேல எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் நான் வந்து ஒரு நல்லதுதான் பண்ணணும்னு நினைச்சேன் தமிழ் பொண்ணுங்களை வந்து இந்த ஃபேஷன் ஃபீல்டுக்குள்ள நுழையணும்னு அண்ட் என்னால வளர்க்கப்பட்ட எல்லா தமிழ் பொண்ணுங்களுக்கும் தெரியும் அவங்க எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்காங்க எனக்காக என் கூட இருந்த வரைக்கும் நல்ல கரெக்டான பொசிஷன்ஸ்ல பிளேஸ் பண்ணியிருந்தேன் கிரிமினல்ஸோட போய் ஹேண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க இப்போ உங்களோட நிலைமை என்னன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதை பத்தி நான் சொல்லணும்னு வரும்ல எனிவே அது போகட்டும் அது உங்களோட கர்மா ஸோ இந்த மாதிரி நான் ஓப்பனா தைரியமா வந்து ஒத்துக்கிறேன் இல்லையா ஸோ ஏன்னா நான் நல்லவ சுத்தமானவ என் மேல எந்த தப்பும் இல்லை என்னன்னு என்னால தைரியமா வந்து சொல்ல முடியும்